இறைவன் கூறலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் கூறலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பழி செலுத்திடவே, பலனடைந்திடவே, பழி செலுத்திடவே, பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகாய தாயினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த சகாய தாய் கடவுளை நம்பி வாழ்ந்த ஒரு அடையாளம். சகாய தாய் இதே செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் நம்பியவரை நீங்களும் நம்புங்கள் என்று எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது இருவரும் பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு செய்தி அதுதான். இதைத்தான் நம்ம அந்த லூக்கா நற்செய்தியில் மிகப்பெரிய மரியாவின் பாடலாக நாம் பார்க்கிறோம். நான் நம்பியவர் என்னை கைவிடவில்லை, நீ நம்பியவர் உன்னையும் கைவிடவில்லை என்று இருவரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்ட, இருவரும் இணைந்து கடவுளை புகழ்ந்தேத்தின அந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இதை சிந்திக்கிற பொழுது வெற்று அடையாளங்களை எல்லாம் நாம் ஓரமாய் வைத்துவிட்டு ஏதோ ஒரு சில உலக பிரகாரமான அடையாளத்தை செய்து கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற மனநிலையை விட்டு அன்னை மரியாளைப் போல அர்த்தமுள்ள காரியத்தை கடவுளுக்கு முன்பாக செய்து அவரை மகிமைப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து இந்த பலியில் இணைவோம். மறை நிகழ்வை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் அழைத்து செல்வாராக. மாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவமாக. இறைவா, இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தவும் திருத்தூதர்கள் மீது தூயாவியை பொழிந்தீரே. அதனால் மாண்புக்குரிய உமக்கு அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உண்மையுடன் ஒளியம் புரியவும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமது பெயரின் மாட்சியை பரவச் செய்யவும் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில்
நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோப்பு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதரல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால்தான் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது யாக்கோப்பின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்துவிட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததைக் கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படியிருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை: மீட்படிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்டிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவே. என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். அல்லேலூயா, 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 ாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா,
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவுடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 39 48 முடிய இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே நீர் சொல்லும், இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் தம் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் ஒரு சிறந்த நற்செய்தியை நமக்கு கொடுத்து ஒரு சிறப்பான அழைப்பின் வழியாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் போய் நம்ம இணைந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவராக அல்லது வேற்று நம்பிக்கையாளர்கள், நமக்கு மதம் என்கிற வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம். பல மதங்கள் இருக்கிறது நம்முடைய தேசத்திலும் இந்த உலகத்திலும். ஏதாவது ஒரு மதம், அதாவது நம்பிக்கை வாழ்க்கை. இன்றைக்கு கடவுள் இந்த இயேசுவை, இந்த தெய்வத்தை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஏதோ ஒரு நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வாருங்கள் என்று கடவுள் அழைக்கிறாரா என்றால் இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அடிக்கோட்டை கொடுத்துதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி வாழ்ந்தால் மட்டுமே நீ எனக்குரியவன் என்பதை அழுத்தமாக கடவுள் பல இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் தேசத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய இஸ்ரேல் மக்களை பார்க்குறோம். அந்த மக்களை அவர் எகிப்திலிருந்து அழைத்து வருகிற போது ஏன் அவர் வந்து அந்த பாலைவனத்தில் இந்த மக்களை 40 ஆண்டுகளாக வதைத்தார்னு போடப்பட்டிருக்கிறார். அவர்கள் சென்ற இடமே திரும்பி திரும்பி சென்றார்கள். பலவிதமான ஆக்கினைகளுக்கு வேதனைக்கு உட்பட்டார்கள். கடவுள் அவர்களை நிறைய பேர் அந்த இடத்துல கொன்று போட்டார். காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் விரும்பும் இனமாக அவர்கள் மாற மறுத்தார்கள். ஆகவேத்தான் கடவுள் ஒரு புதிய இனத்தை வெளியே கொண்டு வருவதற்காக 40 ஆண்டுகள் அந்த இனத்தை அவர் புடம் விடுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தெய்வத்தை சரியாய் புரிந்து கொள்ளாத நிலையிலே தான் பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு விருப்பமான காரியத்தை நம்ம செய்ய இந்த மதங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்கிறோம். நமக்கு விருப்பமானதை செய்ய நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கடவுள் அதற்காக உங்களை இந்த இடத்துல வைக்கவில்லை. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே இந்த இடத்துல நம்மை அழைத்திருக்கிறார். அன்னை மரியாளை கடவுள் அழைத்தது, எலிசபெத் அம்மாளை அழைத்தது, அவருடைய கணவர் சக்கரியாவை அழைத்தது, மரியாளுக்கு உதவி செய்ய சூசையப்பரை அழைத்தது. இப்படி அந்த மீட்பு திட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அடையாளங்களுமே கடவுள் விரும்பியதை செயல்படுத்தத்தான். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார்.
தலைவர் விரும்பியதை செயல்படுத்துகிறவன் தான் அவருடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரியவனாக இருக்க போகிறான். மற்றவர்கள் மிகுந்த அடிபடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கடைசியாக அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம தியானிக்க வேண்டும். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். எல்லா மக்களிடத்திலும் கடவுள் எதிர்பார்ப்பார். ஆனால் கிறிஸ்தவர்களிடத்திலே, அதுவும் கத்தோலிக்கர்களிடத்திலே கடவுள் இன்னும் அதிகம் எதிர்பார்ப்பார். ஏன் தெரியுமா? இவ்வளவு அடையாளங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு விதமான டெய்டிஃபிகேஷன் சொல்கிறோம். மரியாலை வந்து கடவுள் நிலையில் உயர்த்தி அவர் மாதாம்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு விதமான சிலை வழிபாட்டுக்குரிய காரியத்தை எல்லாம் செய்துட்டு திருப்தி அடைகிறோம். மாலை போடுறது, மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறது, வந்து வெறுமையான ஒரு வழிபாடுகளை செய்துவிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு போகிறோம். மாதாவுக்கு போய் நான் புடவை சாத்திட்டேன், பூவை சாத்திட்டேன், மெழுகுதிரியை சாத்திட்டேன், எல்லாம் சாத்திடுவோம். கடவுள் ஒரு நாள் நம்மளை சாத்துவார். ஏன்னா என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் நீயா ஒன்றை செய்து கொண்டிருப்பது கடவுளுக்கு விருப்பமான காரியம் அல்ல. நீ நற்செய்தி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியாக கொடுக்கிறார். தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். இதைத்தான் இன்றைக்கு எல்லாத்துக்குமே இந்த செய்தி, ஒரு குருவானவருக்கும் இந்த செய்தி தான், அழைக்கப்பட்டிருக்கிற கன்னியர்களாக இருக்கட்டும் பொதுநிலையினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த செய்தி தான். இங்கே வந்திருக்கிற எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி வந்திருக்கிற பொதுநிலையினருக்கும் இந்த செய்தி தான். தலையிலே திருமுழுக்கு என்பொழுது தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே சிறப்பு அழைப்பு. இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த முதல் வாசகத்தில் இன்றைக்கி சகோதரி மாற்றி வாசிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே கிளிப்பு போட்டிருந்ததுனால அவங்க அந்த கிளிப்பை எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அதுலேயும் கூட ஒரு செய்தியை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற. பேதுரு எதற்கு அழைக்கப்பட்டாரோ அதை போய் செஞ்சுருக்கணும். பவுலடியார் கண்டிக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி தவறாய் வாசிக்கப்பட்ட வாசகத்துலேயும் ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், பேதுரு நீ ஒழுங்காக இருந்திருக்கணும். பவுலடியார் கண்டிக்கிறார். பேதுருவாக இருந்தாலும் தவறு தவறு தான். அதனால் ஆல்பர்ட்டு சாமி இதெல்லாம் சுட்டி காட்டுகிற போது பலருக்கு கோபம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நன்மை வாங்க வரீங்க, இப்படி வருகிற போது யார் பெரியவர்? ஆண்டவர் பெரியவர். அவரை வாங்க வரும்பொழுது அந்த மனநிலையோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே வரும்போது நான் பார்க்குறேன், எதுக்கு நான் முன்னாடி இங்கே கொடுத்துட்ருந்தோம்? சில பேர் நன்மையை வாங்கிட்டு போய் அந்த நன்மைக்கு உரிய மரியாதையை கொடுக்கல. நட்கருணை ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கையோடு போய் இங்கே முத்தி இங்கே வந்து முத்தி பச்சுட்டு மாதாவை தொட்டுக்கு மாதாம்மா அந்த கேட்டாங்களா நம்மகிட்ட? பாருங்கள், கடவுள் என்கிற நிலையிலே இயேசுவை பார்க்குற பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் மாதாம்மா பின்னாடி போயிடுவாங்க. மாதாம்மா வந்து பூசையில் நான் தான் நடுவில் நிற்பேன், ஒரு நாள் அவங்க சொல்கிறதில்லை. அதனால தான் அவங்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி ஓரமாக நிற்கணும். பக்தி முயற்சி தான் அது. அது நம்ம ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் உன்னை டைவெர்ட் பண்ணுதுன்னா அதை தான் பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம். நவநாள் பக்தி முயற்சிகள் கூட அது ஆரோக்கிய மாதாவாக இருக்கலாம், சகாய மாதாவாக இருக்கலாம், அது அந்தோணியாராக இருக்கலாம், அதை கூட பிசாசு பயன்படுத்துவான். ஆண்டவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகாமல் அது வெறும் பக்தி முயற்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. கயிறு கட்டிக்கிறது, தாயத்து வச்சுக்கிறது, வீட்டில் எல்லா நம்பிக்கையும் உள்ளக்குள்ளே வச்சுக்கிறது, இந்த நம்பிக்கை வெறும் சுரூபத்தை நம்பி வாழ்கிறது. அந்த திருவிழா நாட்களில் அந்த சுருவத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையே. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நம்ம கொடுப்பதில்லை. ஆத்ம ஊழியம் ஆத்மாவிலே ஒரு வழிபாடு. இயேசுசாமி சொன்னது அதுதான், ஒரு நாள் வரும் நீங்கள் அப்போ இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுது கொள்வீர்கள். இதைத்தான் மாதாம்மா செஞ்சாங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை நம்பி இருந்தாங்க. நேற்று நாங்கள் தென்காசி பக்கம் போயிருந்தோம். அப்போது நாங்கள் அங்கே ஒரு மாதாவை பார்த்தோம். அவங்க வந்து பேறுகால நிலையில் இருக்கிற பிள்ளை பெறுகிற அந்த பேறுகால நிலையில் இருக்கிற அந்த மாதாவினுடைய அந்த உருவம் அங்கே இருந்தது. காத்திருப்பின் தாய்னு போட்டிருந்தாங்க, காத்திருக்கிற தாய், மதர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் போடுவாங்க அந்த அம்மா, மாதாம்மாவுக்கு பேர் மதர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அப்போது மத இந்த அம்மா மாதாம்மா வந்து வெறும் பிள்ளை பேரின் போது மட்டும் காத்திருந்தவங்க இல்லை, அவங்க அந்த அழைப்பு வந்ததிலிருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து காத்திருந்தாங்க. கடவுள் விடுதலை கொடுப்பார். அவர் அழைப்பை கொடுத்த பொழுது அந்த அழைப்பை ஏற்ற உடனே எதுவுமே புரியல. அப்புறம் அதை வார்த்தையை தாங்கிக்கிட்டு காத்திருந்தாங்க.
மகனை தாங்கி காத்திருந்தாங்க. மகனை பெற்றெடுத்த பிறகு மகன் வந்து இப்படியா இந்த பணிகளை செய்ய போறாரு, அப்பையும் காத்திருக்கிறாங்க. மகனை சிலுவையில் ஏற்றிட்டும் என்ன நடக்க போதும் தெரியாது, காத்திருந்தாங்க. இதுதான் உண்மையான வழிபாடு. இந்த உண்மையான வழிபாடு, வீட்டில் துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், இதெல்லாம் எடுத்தால் தான் இந்த கடவுள்னா இந்த இடம் உங்களுக்கான இடம் அல்ல. சாட்சிய வாழ்க்கை அன்னை மரியாதை போல இதை செய்தாலே போதும், ஆண்டவர் உங்களுடைய வழிகளை எல்லாம் சரியாக்குவார், நேரிய வழியில் உங்களை வழிநடத்துவார், உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் பார்த்து கொள்வார், உங்கள் கண்கள் பாவத்தை நோக்கி அது சென்று விடாதபடி உங்களுக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோடு நீங்கள் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஆண்டவரை ஆற்றலோடும் உண்மையோடும் துதித்து மகிமைப்படுத்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் மன்றாடுவோம். ஆமென். தந்தின் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினாள் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தின் வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உம் திருப்பதத்தில் இணை ஏற்க வேண்டும் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உம் திருப்பதத்தில் இணை ஏற்க வேண்டும் உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர் ஏழையின் காணிக்கை. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினாலும் என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையாலும் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் உமது திருவையில் நம்பிக்கையாளரின் எண்ணிக்கை பெருகவும் அவர்கள் நட்பண்புகளில் வளமையால் ஒளிரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையன் நினைவாக செய்யுங்கள். இதையன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும்பளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திருவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். பலிபீடத்தின் முன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும், நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளையும், சிறப்பாக இந்த திருப்பலியை பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தினரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். உண்மை வழிபாட்டை நோக்கி, உண்மையான அந்த ஆன்மீகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க, தாய் மரியாளுடைய பரிந்துரையோடு நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். எனவும் திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்டோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி செயல்பட்டவர் ஆண்டவர்.
அன்னை மரியாளை நம் கண்முன்பாக சாட்சியாக வைத்திருக்கிறவர். இவருக்கு நீங்களும் வாழ்ந்து சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரே, என்னுள்ளத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா, இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டு சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே, கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டு சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே, பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே, உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டே, உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டே, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா. கிறிஸ்துவினான்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உன்
தீரு காயங்களுள் என்னை மறை தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் ஏழது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரின் அரசியான புனித கன்னிமரியாவின் நினைவாக எங்களின் மீட்புக்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்முடைய மக்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் மனித இனத்திற்கு பணிபுரிவதிலும் நிலைத்திருந்து மீட்பை நோக்கி எப்பொழுதும் விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் செபம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதை இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண்ணூற்றுவர் தலைவர் ஆகியோர் நம்பிக்கையை நாமம் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவச்சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலன் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு, பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மனசமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி ஆசி வழங்குவாராக. ஆமேன். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலம் அளிப்பாராக. ஆமேன். சக்கையவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமேன். கடல் புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமேன். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியத்தையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாயத்தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர்களோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள் கவலைகள் வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வற்றுக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே படம் கையளிக்கின்றோம். என்றும் அது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோம். எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கண்ணிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனிதமறியே, பாவிகளுக்கு அடைக்கலமே,
இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம், எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்புமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அன்பு தாய் மரியாவை இடைவிடா சகாயத்தாயாக தந்தீரே. அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் செபிக்கிறோம். மரியாவைப் போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வரம் அருளும். தீனமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தீனமும் வாழ்த்துவோம், ஏதோ தந்தோம் எங்கள் இருதயம். மாதாவே நீர் கொடு மகனிடம், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவே. தினமும் வாழ்த்துவோ ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோ இன்றும் என்றும் மரண நேரமும், காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேலையுமே சகாயம் போரியும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்து